பிரியமானவர்களே, இன்றும் தேவனுடைய வார்த்தை கொண்டு வருவது பெரிய சந்தோஷம். இன்று அவர் வார்த்தையை கேட்கும் பொழுது நாம் அப்படியே அதில் ஸ்திரப்படுகிறோம், அசைக்க முடியாமல் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். சங்கீதம் 37:23 அதை நாம் இன்று காண்கிறோம். பிரியமானவர்களே, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் நம் வழியில் பிரியமாய் இருக்க நமக்கு பயமே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, அந்த மனுஷனுடைய நடைகள் அவரால் உறுதிப்படும், ஒருவனும் அந்த வழிகளை அசைக்கவே முடியாது. அதை தான் சங்கீதம் 1:3 சொல்லப்படுறத நம்ம பார்க்குறோம். அவன் அப்படிப்பட்ட மனுஷன், நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிறான். அவன் தன் காலத்தில் கனி கொடுக்கிறவனாக இருக்கிறான், ஒரு இலையுதிரா மரம் போல் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதத்தில் உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆம், பிரியமானவர்களே, நம்ம தன் காலத்தில் கனி கொடுத்து கொண்டே இருப்போம். யாரும் ஒரு இலையும் உதிராதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார். நம் செய்வதெல்லாம் அவர் வாய்க்க செய்வார். ஒரு மனுஷனையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். இன்று தலைகீழாய் மனுஷன் உங்களுக்கு தடை பண்ணி கொண்டு இருக்கலாம், உங்களுக்கு எதிராக வழக்கு சாற்றி கொண்டு இருக்கலாம், தவறான குற்றச்சாட்டு சொல்லி கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு இருக்கிறதையெல்லாம் பிடுங்கி போகும்பொழுது, பெரிய பதவியிலிருந்து என்ன எடுக்க பார்க்குறாங்க என்ற ஒரு பயத்தோடு நீங்கள் இருக்கலாம். அந்த பதவியை இழப்பதை போல் நீங்கள் உணரலாம். உங்கள் பெரிய வியாபாரத்தை இழப்பது போல் நீங்கள் உணரலாம். உங்கள் ஊழியத்திற்கு எதிராக வந்து ஆண்டவர் கட்டினதையெல்லாம் உடைக்க அவர்கள் வெறியோடு வருவதை நீங்கள் பார்த்து துயரத்தோடும் பயத்தோடும் என்று இருக்கலாம். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க, கவலையே படாதீங்க. நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சூழ்நிலையில் ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் இருதயத்தையும் வாழ்க்கையும் தொடர்ந்து வைத்து கொள்ள வேண்டும். எந்த விதமான துக்கமோ எந்த விதமான பயத்தையோ உள்ள அனுமதிக்க, மனுஷனை பார்க்க நம் கண்களை அனுமதிக்கவே கூடாது. ஆண்டவரே, இன்னும் நான் என்ன செய்யணும், இன்னைக்கு நான் என்ன செய்யணும் சுவாமி, இன்னும் அடுத்தபடி எங்கு எடுத்து வைக்க வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து கேளுங்க. ஆண்டவரே, அடுத்தது நான் உமக்கு என்ன சாதிக்க வேண்டும், என்ன நான் செய்ய இருக்கிறீர் சுவாமி என்று தொடர்ந்து நீங்கள் அடுத்த ஊழியம் என்ன, எங்கு போய் நான் செய்யணும் சுவாமி, தொடர்ந்து யாருக்கு நான் உதவி செய்கிறது, தொடர்ந்து நான் எப்படி கொடுக்கிறது உமக்கு சிறந்ததை கொடுக்கிறது என்று எனக்கு காட்டும். இதையெல்லாம் எனக்கு செய்து கொண்டே இருக்க என் கண்களை நடத்தும் சுவாமி என்று உமக்கு பிரியமாக என்னை தொடர்ந்து வையும், உமக்கு சுகந்த வாசனை என்னை தொடர்ந்து வையும் சுவாமி. நான் வேறு எதை குறித்தும் கவலைப்பட நேரமே செலுத்த போவதல்ல என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் நடைகளை கர்த்தர் பிரியமாயிருந்து உறுதிப்படுத்துவார். இந்த வாக்கு தத்துவத்தை இப்போ பெற்றுக்கொள்வோமா? ஆண்டவரே, எங்களுக்கு இப்பொழுது வாக்கு கொடுத்திருக்கிறீரே சுவாமி, நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம், நீர் எங்கள் நடைகளை கால்நடைகளை உறுதிப்படுத்துவீர். ஒரு மனுஷனோ நீர் வைத்திருக்கும் இந்த பதவியிலோ வைத்திருக்கும் இந்த இடத்திலோ ஆண்டவரே வைத்திருக்கும் இந்த நிலையிலிருந்து எங்களை அசைக்க முடியாது சுவாமி. ஆ, வார்த்தைகளால் எங்களை அசைக்க முடியாது, அதற்கு நாங்கள் பயப்பட போவதில்லை, அதில் வல்லமை இல்லை சுவாமி. பிசாசு எங்களை அசைக்க முடியாது ராஜா. அவன் காட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு மாயமாலமான சோதனைகளும் எங்களை அசைக்க முடியாது சுவாமி. அதை நாங்கள் விரும்புவதில்லை ராஜா, அதை தள்ளி வைக்கிறோம். ஆண்டவரே, உமக்குள் நாங்கள் தொடர்ந்து எங்கள் கால்நடையெல்லாம் உறுதியாக இருக்கும்படி எங்களை காத்துக்கொள்ளும். நீரே எங்களுக்கு போராடும் சுவாமி. நீர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ராஜா, மேலே மாத்திரம் அவர்கள் செல்லும்படி அவர்களை பாதுகாத்து கொள்ளும். ஒரு மனுஷனும் இருக்கும் இடத்திலிருந்து அவர்களை ஆண்டவரே தள்ளிவிட முடியாதபடி ஆண்டவரே உமோடு அவர்கள் வீற்றிருக்கும்படி செய்யும் ராஜா. அவள் கண்மலையாய் நீர் இரும் சுவாமி. அந்த கண்மலை அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய உறுதுணையாய் இருக்கும். ஆண்டவரே, யாரும் அவர்களை தொட முடியாதபடி செய்யுமே, அப்படிப்பட்ட சமாதானமும் அவர்கள் இருதயத்தில் தங்கியிருக்கட்டும், வாழ்வும் மால் பாதுகாக்கப்படட்டும். தொடர்ந்து அவர்களை உயர்த்தி கொண்டே போய் ஆண்டவர் கால்நடைகளை உறுதிப்படுத்தும் சுவாமி, இயேசுவின் நாமத்தில். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஸ்தாபித்திருக்கிறார், தொடர்ந்து அப்படி உங்கள் நடைகளை உறுதிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். கவலையே படாமல் முன் செல்லுங்கள். காட் பிளஸ் யூ.